வணக்கம், இது கிரைம் டைம். நான் மகாலிங்க பொன்னுசாமி. நீங்கள் வாங்குகிற வீட்டு உபயோக பொருட்கள் உண்மையானதுதானா அப்படின்னு ஒரு முறைக்கு இருமுறை சோதனை செய்ய வேண்டிய நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தமிழகம் முழுவதும் பல இடங்களில் போலியான வீட்டு உபயோக பொருட்களை போலீஸார் அதிரடியாக சோதனை பண்ணி பறிமுதல் செஞ்சுருக்காங்க. இந்த விவகாரம் எப்படி நடந்தது, இதில் போலீஸார் எடுத்த நடவடிக்கை என்ன, அது குறித்து இன்றைய கிரைம் டைமில் விரிவாக பார்க்க போகிறோம். கோவை, மதுரை, சேலம், ஓசூர் ஆகிய பகுதிகளில் போலி வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கப்பட்டு விநியோகம் செய்யப்பட்டு வருவதாக எழுந்த புகார்களை கொண்டு அறிவுசார் சொத்துரிமை அமலாக்கப் பிரிவு காவல்துறையினர் நடத்திய சோதனையில் பிரபல நிறுவனங்களின் பெயர்களில் ஆயிரக்கணக்கான போலி தயாரிப்புகள் பறிமுதல் செய்யப்பட்டன. கோவை புறநகர் பகுதியில் முதலிப்பாளையம் என்ற கிராமத்தின் அருகே அமைந்துள்ள படேல் இண்டஸ்ட்ரீஸ் என்ற நிறுவனத்தில் நடத்தப்பட்ட சோதனையில் விற்பனைக்கு தயாராக வைக்கப்பட்டு இருந்த 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள போலி குக்கர்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். செக்ஷன்ஸ் வந்து 51-63 காப்பரைட் ஆக்ட், 420 ஐபிசியில் எஃப்ஐஆர் போட்டு ப்ரொசீட் பண்ணி ஒரு சுமார் வந்து ஒரு 707 ப்ரெஷர் குக்கர், 5 லிட்டர்ஸ், 10 லிட்டர்ஸ் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் மொத்தம் வந்து ஒரு 707 ப்ரெஷர் குக்கர், அந்த அட்டை பாக்ஸு, அப்புறம் அந்த டை, அது செய்கிறதுக்கு இந்த ப்ரீமியர் டூப்ளிகேட் டை ஒன்று, இதை எல்லாமே சீஸ் பண்ணி அந்த ஓனரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். சுரேஷ் பட்டேல்ன்ட்டு ஓனரை வந்து அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணியிருக்கோம். சேலம் நகர்மலை அடிவாரத்தில் பாபுலால் சௌத்ரி என்பவர் நடத்தி வரும் வி வோல்வோ இண்டஸ்ட்ரீஸ் என்ற நிறுவனத்தில் போலீசார் மேற்கொண்ட சோதனையில் ஏராளமான போலி சில்வர் தயாரிப்புகளும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. மதுரை மேலப்பெருமாள் தெருவில் உள்ள ராஜாராம் அப்ளையன்சஸ் என்ற பெயரில் செயல்பட்டு வரும் கடையில் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த போலியான பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். பிரபல பிராண்டுகளைப் போலவே போலியான பொருட்கள் தயாரிக்கப்படுவது அறிவுசார் சொத்துரிமை சட்டத்தின் கீழ் கடுமையான குற்றம் என்கிறார் காவல்துறை அதிகாரி. முறையான அனுமதினால் பேட்டன் ஆக்டில் வந்து அவங்க என்ன பேட்டன் ரைட் பண்ணோம், அந்த அதாவது அந்த என்ன ட்ரேடை வந்து அவங்க யூஸ் பண்ண போகிறாங்களோ அந்த ட்ரேட் மார்க்கை அவங்க வந்து ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணி அதை வந்து அவங்க முறையான அனுமதி பெறணும். அனுமதி பெற்று அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்டை வந்து அவங்க ஜிஎஸ்டி அதர் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி சேல் பண்ணலாம். இப்போ ஒருவருடைய, இப்போ உதாரணத்துக்கு ப்ரீமியர் கம்பெனி வந்து அவங்களோட இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியை, அவங்க இன்டலெக்சுவல் எபிலிட்டியை பயன்படுத்தி தயார் பண்ண ஒரு பொருளை சாதாரணமாக இவங்க காப்பி பண்ணி முறையான எந்த அனுமதியும் வாங்காமல் ப்ரீமியர், ப்ளூ ப்ரீமியர் அந்த மாதிரி நேம் போட்டு சேல்ஸ் பண்ணுறாங்கன்னா அது வந்து காப்பிரைட் ஆக்டில் 63 அஃபென்ஸ் ஆகுது. அதே மாதிரி 420 ஐபிசிலையும் வந்து வந்துடுறாங்க, சீட்டிங் பண்ணுறாங்க, சொசைட்டியும் சீட்டிங் பண்ணுறாங்க, இந்த கம்பெனியை சீட் பண்ணுறாங்க, எல்லாத்துலேயுமே வந்துடுது. போலியான பொருட்கள், தரம் குறைவான பொருட்கள் பயன்படுத்தினால் விபத்து நிச்சயம் என்கிறார் சோதனை நடத்தும் காவல் அதிகாரி. போலி கம்பெனிகள் வந்து இதை மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க, அதுக்கு வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட் செல் அதுக்குன்னே தனியாக வச்சுருக்காங்க. பட் அந்த அவேர்னஸ் வந்து நிறைய பேருக்கு தெரியல, இன்னும் இந்த யூனிட் மூலமாக வழக்கு பதிவு பண்ணி இதை தடுக்கலான்றது தெரியல. இதை முறையாக புகார் கொடுத்து தடுத்தாச்சுன்னா பொதுமக்கள் பாதிக்கப்படுறத வந்து தடுக்கலாம். இப்போ ப்ரெஷர் குக்கர்லாம் வந்து ஒரு லைஃபை கிளைம் பண்ணக்கூடிய ஒரு இன்சிடென்ட் வரலாம். அது பஸ்ட் ஆச்சுன்னா அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த மெட்டீரியல் எடுத்துக்கிட்டாலும் சரி, உள்ளே இருக்கக்கூடிய அந்த
வாசர் எடுத்துக்கிட்டாலும் அது எல்லாமே வந்து அந்த முறையான குவாலிட்டி இல்லைன்னா அது உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும். அதனால் இதை தடுக்கணும்னா பொதுமக்களும் கொஞ்சம் அவேர்னஸாக இருக்கணும். குக்கர், கேஸ் ஸ்டவ், தவா என சமையலுக்கு பயன்படுத்தப்படும் பொருட்கள் போலியாக தயாரிக்கப்பட்டு கிராமப்புறங்களில் சந்தைப்படுத்தப்படுவதாகவும் கூறப்படுகிறது. ஆக்சுவலாக சந்தையில் வந்து பெரிய பெரிய மெட்ரோ சிட்டிலேயே வந்து டூப்ளிகேட் ப்ராடக்ட்ஸ் வந்து எல்லா இடங்களிலுமே கிடைக்குது. ஆனால் அவங்க வந்து சந்தைப்படுத்துதல் அந்த மார்க்கெட்டிங் வந்து அவங்க பெரிய கம்பெனிஸ்க்கு பெரிய கடைகளுக்கு கொடுக்கறது கிடையாது. அவங்க சின்ன சின்ன வியாபாரிகள் சின்ன சின்ன இவங்கள்ட்ட கொடுத்து அவங்க சப்ளை பண்ணுறாங்க. இது தமிழ்நாடு முழுவதும் சப்ளை ஆகுது. இது கடைகளுக்கு கொடுக்கறத விட தமிழ்நாடு ஃபுல்லாக சீட்டு கம்பெனி நடத்துகிறாங்கல்ல, அவங்களுக்கு கிஃப்டாக இந்த பொருளை கொடுக்குறாங்க. அதனால் அந்த வால்யூம் ஆஃப் சேல்ஸ் வந்து மிக மிக அதிகம். ஆனால் இந்த கிஃப்டாக போகிறதுனால அந்த வாங்குகிற மக்களுக்கும் இது ஒரிஜினல் கம்பெனியாக இல்லை டூப்ளிகேட் ப்ராடக்டான்றது தெரியாது. அதில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அது வெடிக்கிறதோ இல்லை மற்றபடி வரும்பொழுது ஒண்டி தான் இது வந்து டூப்ளிகேட் பொருள்னு தெரியுது. சமையலறையில் போலியான பொருட்களை பயன்படுத்தும் போது விபத்துகள் நடக்க அதிக வாய்ப்புள்ளது என்றும் அச்சப்படுகிறார்கள் குடும்ப தலைவிகள். சாப்பாடு கருகிறது, விசில் வரவங்க இது போயிடும், அப்புறம் கேஸ் கேஸ்கெட் வந்து சீக்கிரமாகவே வேஸ்ட்டாக போயிடும். அதனால் கேஸ்கெட் வேறு மாற்றிட்டே இருக்கணும், குக்கர் விசில் மாற்றிட்டே இருக்கணும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டே வந்து பிராண்டடான குக்கர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டால் நல்லது. தரம் குறைவான சமையல் பாத்திரங்களில் சமைத்தால் உடல்நலம் பாதிப்பு நிச்சயம் என்றும் மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எவர் சில்வர் பாத்திரங்களில் அந்த பத்திரமாக பாதுகாக்க நிக்கல், குரோமியம் என்ற உலோகங்களை சேர்த்து வரணும். தரம் குறைந்த வைக்கும்போது இந்த நிக்கல் மக்களுக்கு பொதுவாக பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆனால் மக்களுக்கு தோலில் அரிப்பு ஏற்படலாம், டெர்மடைட்டிஸ் என்று சொல்வார்கள். நிக்கல் ஒத்துக்கொள்ளாவிட்டால் அரிப்பு ஏற்படும். அதே போல் குரோமியம் அதிகமாக சேரும்பொழுது பொதுவாக ஃபார் எக்ஸாம்பிள் டொமேட்டோ, தக்காளி போன்றவற்றை சமைக்கும்போது அதில் குரோமியம் கலந்து இருதயத்தை பாதிக்கக்கூடிய வியாதிகள் வரலாம். அதே போல் ஒரு சில பாத்திரங்களில் அலுமினியம் இருக்கும். அலுமினியம் பாத்திரங்களை உபயோகிக்கும்போது பசி இல்லாமை, வயிற்றுப்போக்கு, கொலைட்டிஸ், டயரியா என்று சொல்வார்கள், இன்டைஜஷன், தலைவலி, தலை சுற்றல் போன்ற வியாதிகள் ஏற்படலாம். தொடர்ந்து உபயோகித்தால் நரம்புகள் பாதிக்கப்பட்டு டிமென்ஷியா, மூளை சரியாக வேலை செய்யாமல் மறதி, பார்க்கின்சோனிசம் போன்ற வியாதிகள் ஏற்படலாம். பெரும்பாலும் வட மாநிலங்களைச் சேர்ந்த நபர்கள் நடத்தும் நிறுவனங்கள் போலி பொருட்கள் தயாரிப்பில் ஈடுபடுகின்றன. இந்த விவகாரத்தில் சுரேஷ் பட்டேல் என்பவரை போலீசார் கைது செய்துள்ளனர். போலி தயாரிப்பாளர்கள் மீது பாயும் சட்டத்தை இன்னும் வலுவாக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. மினிமம் ஒரு 3 வருட தண்டனையை நம்ம வந்து பனிஷ்மெண்ட்டை வாங்கி தரலாம். ஸோ இவங்களை கண்ட்ரோல் பண்ணும்பொழுது, இவங்களை மீண்டும் மீண்டும் இதுமாரி ஆக்ஷன் எடுக்கும்பொழுது ஒண்டி தான், அரசு இதுமாரி எடுக்கும்போது ஒண்டி தான் அவங்களுடைய போலி பொருட்களுடைய மேனுஃபேக்சரிங் வந்து குறையும். இதுக்கு இந்த சட்டத்தை இன்னும் கூட கடுமையாகலாம். ஆக்சுவலாக வேறு கண்ட்ரிலெல்லாம் வந்து இந்த இதை விட கடுமையான சட்டங்கள் அதில் அதுக்கு இருக்குது. ஸோ நம்ம கண்ட்ரியில் அந்த கடுமையான சட்டங்களை நம்ம கொண்டு வரணும். பிரபல நிறுவனங்கள் பெயரில் சந்தையில் விற்கப்படும் பொருட்கள் பிரபல நிறுவனங்களைப் போலவே இருப்பதால் சாதாரண மக்கள் கண்டறிய முடிவதில்லை என்றும் தெரிவிக்கின்றனர். விலை குறைவு என்பதால் தரம் குறைவான பொருட்களை வாங்குவதை தவிர்க்க வேண்டும். சந்தையில் பொருட்களை வாங்கச் செல்லும் முன்பு உண்மைத்தன்மையை சோதித்து வாங்குவது நல்லது. பாம்பேலேருந்து ஒரு கம்பெனியை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு, மகாராஷ்டிராலேருந்து ஒரு கம்பெனியை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு டக்குன்னு வந்து நம்ம இங்கே சென்னையில் ஒரு கடையை போட்டு பிஸ்னஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ தான் ஜிஎஸ்டிலாம் கொஞ்சம் நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிட்ருக்குறாங்க. ஸோ அப்படி இல்லாமல் போலி பொருட்கள் விற்கிறவங்க யாருமே இந்த ஜிஎஸ்டிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளே வரதே கிடையாது அவங்க. ஏன்னா அந்த அவங்க கூட அந்த வியாபாரத்தை நாங்கள் வந்து நேரில் போய் பார்க்குறோம், நம்ம கேட்குறோம், பொருள் ஜிஎஸ்டி இல்லாமல் சார் நீங்கள் என்ன பேர் போட விடானா கொடுத்துட்றோம், ஜிஎஸ்டியா பிரச்சனையே இல்லை சார், அக்கௌண்ட்டில் கட்டலாமா தாராளமாக கட்டுங்க, அந்த மாதிரிலாம் கூட அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. ஸோ இப்போ கவர்மெண்ட் இந்த ஜிஎஸ்டியை நெருக்கடி கொடுக்கறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் குறைக்கலாம். ஸோ கவர்மெண்ட் வந்து அந்த அதோடைய ஃபெரோஷியஸான ஒரு ஆக்ஷன் அதில் எடுக்கும்பொழுது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீட்டு உபயோகப் பொருட்கள் இல்லாத வீடு எதுவும் இல்லை என்றுதான் கூற வேண்டும். போலியான பாத்திரங்களை வாங்குவது சொந்த செலவில் நாமே சூனியம் வைத்துக் கொள்வது போன்றது. போலிகளை தவிர்ப்பதும் அவை குறித்த புகார் கொடுப்பதுமே இப்போதைய தேவை.